கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லையா கணவன் மனைவி இருவருக்கும் இடையே சண்டைகளா என்னுடைய பிள்ளையை எப்படி வளர்க்கப் போகிறேன் என்ற கேள்விக்குறியா பதில் காண வேண்டுமா எங்களோடு இணைந்திருங்கள் இனிய இல்லத்தின் வழியாக கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களை மீண்டுமாக இனிய இல்லம் நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கர்த்தரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நான் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நிகழ்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து சில இருக்கிறோம் இந்த நாளில் நம்ம படிக்கக்கூடிய தலைப்பு ஆண்களின் பொறுப்பும் வேலையும் இந்த நாளைக்குரிய ஆலோசனைகள் நமக்கு வழங்குவதற்காக நம்முடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக உதகர் சுரேஷ் அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறாங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக கடன் சொல்லலாம் பா சார் மீண்டும்மாக இனி இல்ல நிகழ்ச்சியின் சார்பாக நான் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் நம்ம பிள்ளைகளை குறித்து படித்தோம் நம்முடைய குடும்பத்திலே பரிசுத்த வட்டம் பாதுகாப்புக்கான அரண் என்று ஏராளமான காரியங்களை படித்தோம் இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க நாம் நம்முடைய கவனத்தை முழுவதுமாக இன்றைக்கி ஆண்களுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் ஆண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடும்பத்தில் மிக முக்கியமான பொறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது கணவன் என்கிற வார்த்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்துட்டு கணவன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த குடும்பத்திற்கு மிக முக்கியமானவங்களாக இருப்பாங்க இந்த கணவன் அப்படின்ற வார்த்தைக்கு அல்லது இந்த கணவன் என்பதற்கு பொருள் இருக்கிறதா என்ன ஏதாவது நீங்கள் வரையறை கொடுக்க முடியுமா நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா பழமொழி சொல்லுவாங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கணவன் அப்படின்ற ஒரு பதத்திற்கு ஒரு டெஃபினேஷன் என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கணவன் வந்து ஆங்கிலத்தில் வந்து ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் என்கிற ஒரு வார்த்தையை நம்ம எப்படி பிரிக்கலாம் அதாவது அந்த கணவன்ற பதத்திற்கு ஆங்கிலத்தில் ஹஸ்பண்ட் இந்த ஹஸ்பண்டை வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்பன் பன் அப்படின்றத ஹவுஸ் பேன் அப்படின்னு வந்து நம்ம பிரிக்கலாம் அதாவது ஒரு வீட்டை முழுவதுமாய் கட்டக்கூடிய அதில் நிறைய பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பு அந்த பொறுப்போடு இணைந்து அவருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளும் பணிகளும் வேலைகளும் அநேகம் இருக்கிறது ஒரு வீட்டை வந்து முழுவதுமாக வேலியடைத்து கட்டி காக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பதற்கு பேர் தான் கணவன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒவ்வொரு குடும்பத் தலைவனுக்கும் பொருந்தும் அந்த குடும்பத் தலைவனுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது நிறைய வேலைகள் இருக்குது நல்ல இந்த சிரமத்தின் மத்தியிலும் தன்னுடைய குடும்பத்தை என்னென்னா பேணி அவர் பாதுகாக்க வேண்டும் எப்படி நம்ம நம்ம இந்த நிகழ்ச்சிகளில் நம்ம இப்போ படித்தோம் ஆண்டவர் வந்து இந்த ஏதேன் தோட்டத்தை எப்படி பாதுகாப்பதற்கு ஆதாமை நியமித்து காக்கவும் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் எப்படி அங்கே நியமித்தாரோ அதே போல் அவர் வீட்டை வந்து பாதுகாக்கவும் அவர் தான் ஒரு பாதுகாப்பு அதுபோல் ஒரு கணவன் இருக்க வேண்டும் ஹவுஸ் பேன் என்கிறவர் தான் ஹஸ்பண்ட் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம் ரொம்ப நல்ல ஒரு வரையறை நல்ல ஒரு விளக்கமும் கூட ஹஸ்பண்ட் என்பதை ஹவுஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நீங்கள் சொல்லும்போது குடும்ப தலைவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துனீங்க இவர்தான் ஆண் தான் குடும்பத் தலைவன் இவர்தான் குடும்பத்திற்கு அதிகாரி என்பதற்கான ஆலோசனைகளை நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் சரி இப்போ குடும்பத்தில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் வந்து குடும்பத்தை வந்து நிர்வகிப்பது அப்படின்றது பிரச்சனை ஆண்கள் வந்து நாங்கள் தான் இந்த குடும்பத்தினுடைய தலைவர்கள் அதனால் நாங்கள் தான் தலை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் தான் வந்து குடும்பத்துக்கு வந்து ஒரு அச்சாரம் அதனால் நாங்கள் தான் முக்கியம் அப்படின்ட்டு நான் கல்லூரியில் படிக்கும்பொழுது எங்களுடைய ப்ரொஃபஸர் வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவார் என்னன்னா கணவன் மனைவிக்கு சண்டையாம் என்ன சண்டை அப்படின்னா யார் வந்து குடும்பத்தில் வந்து தலை அப்படின்றது தெரியணும் அப்படின்ட்டு அப்போது கணவர் சொல்வார் நான் தான் வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்வார் அப்போது மனைவி என்ன பண்ணுவாங்களாம் சரி போ நீயாவே இருந்துக்கோ நீ வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலியே வரு ஆனால் நீ தலையாகவே இரு ஆனால் அந்த தலையை திருப்பக்கூடிய கழுத்து நான் அப்படின்னு இந்த பெண் சொல்லுவாங்களாம் ஸோ இது வந்து ஒரு நகைச்சுவையோடு அவர் வந்து எங்களுடைய ப்ரொஃபஸர் வந்து சொல்லுவார் இன்றைக்கி குடும்பத்தில் வந்து யார் வந்து தலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக குடும்பத்தினுடைய தலை என்று சொல்லக்கூடியவர் குடும்பத் தலைவனாகிய அந்த கணவன் தான் இதை வந்து அநேக குடும்பத்தில் தலைவனாக இருந்து குடும்ப தலைவனுடைய பொறுப்பை அநேகர் வந்து சரியாக செய்யாமல் போகிறாங்க சில பேருக்கு நான் குடும்ப தலைவன் அப்படின்றது தெரியாமையே போயிடுது அதனால் குடும்பத் தலைவன் ஆண் ஆண்கள் தான் அந்த குடும்பத் தலைவன் தான் அந்த வீட்டுக்கு ஒரு முதல் மனிதன் அப்படின்றத வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் குடும்பத்தில் வந்து இவர் தலைவர் அப்படின்றதுனால இவர் மட்டுமே ஆட்சி செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அவர் மட்டுமே ஆட்சி செய்யக்கூடாது அவர் என்ன செய்யணும் அப்படின்னா தன்னுடைய மனைவியிடம் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பிள்ளைகளோடும் கலந்து ஆலோசனை செய்து ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனால் முடிவெடுக்கக்கூடிய ஒரு கடைசி தீர்மானம் யார் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து கணவன் தான் எடுக்கணும் ஆலோசனை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் வரும்பொழுது அந்த பிரச்சனைகளை பேசலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் திட்டங்கள் தீட்டணும் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து திட்டங்கள் தீட்டலாம் தவறு கிடையாது ஆனால் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கடைசி தீர்மானம் அது யார் எடுக்கணும் அப்படின்னா அது ஆண் தான் எடுக்கணும் எந்த ஒரு ஆண் எடுக்கிறாரோ அந்த ஆண் சரியான முறையில் அந்த தீர்மானத்தை எடுத்து அந்த குடும்பத்தை நடத்துனாங்க அப்படின்னா அந்த குடும்பம் வந்து நல்லாயிருக்கும் ஒரு வேளை இதை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கேன் என் வீட்டுக்காரர் வந்து குடிகாரனாக இருக்கிறான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சில குடும்ப சூழ்நிலைகள் வந்து மாறலாம் இதை கேட்கும்பொழுது ஒருவேளை கணவனுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத் திறமை ஒரு வேளை இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் இப்போ நான் சொன்னது போல் ஒரு வேளை குடிகாரராக இருக்கலாம் இது மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பெண்கள் திறமசாலிகளாக இருக்கிறாங்கன்னா பெண்கள் எடுக்கலாம் தவறு கிடையாது பட் ஆனால் குடும்பத் தலைவன் அப்படின்னும் பொழுது அது வந்து ஆண்கள் தான் அதே சமயத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆண் அப்படின்றத நம்ம வந்து எக்காரணத்து கொண்டும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது ஆண்களுக்கு அநேக பொறுப்புகளும் அநேக கடமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக பாஸ்டர் நம்ம ரெண்டு கேள்விகள் பார்த்தோம் ரெண்டு கேள்வியும் கிட்டத்தட்ட ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறது ஹஸ்பண்ட் என்பவர் ஹவுஸ் பேண்ட் அந்த குடும்பத்தினுடைய வீட்டினுடைய எல்லா காரியத்தையும் கட்டக்கூடியவர் அவர் தான் அந்த குடும்பத்திற்கு அதிகாரி தலைமை அதிகாரி நீங்கள் சொல்லும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் எல்லாருடைய ஆலோசனைகளையும் கேட்க வேண்டும் அதிலிருந்து எல்லாருக்குமான ஒரு முடிவை இவர் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ந்து படிப்போம் ஃபஸ்ட்டு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேயர்களே தொடர்ந்து படிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பிரியமானவர்களே மீண்டுமாக இடைவெளிக்கு பிறகு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் வாங்க தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து சென்று ஆண்களுடைய பொறுப்பை குறித்து படிப்போம் ஃபாஸ்டர் ஆண்கள் அவர்களுடைய பொறுப்பை குறித்து நம்ம படிக்கும்போது குறிப்பாக கணவன் அப்படின்ற வார்த்தைக்கான பொருளை பார்த்தோம் கணவன் தான் முடிவெடுக்கக்கூடிய முதன்மையான அதிகாரி என்பதை நம்ம பார்த்தோம் இப்போ தொடர்ச்சியாக பார்க்கும்போது அவங்களுடைய பொறுப்புகள் அநேகமாக இருக்குது அவங்கள யாரோடையாவது நம்ம ஒப்பிட்டு சொல்ல முடியுமா அவர்களுடைய வேலைகள் பொறுப்புகளை குறித்து நம்ம தெரிந்து கொள்வதற்கு எடுத்துக்காட்டுகளும் ஒப்பீடு இருந்துச்சுன்னா ரொம்ப சுலபமாக புரியும் இன்னும் அதிகமாக அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் யாரோட ஒப்பிடலாம் நம்ம நல்ல ஒரு கேள்வி கணவனை வந்து லா மேக்கர் அப்படின்னு ஒரு பொறுப்பை நம்ம ஒப்பிடலாம் ரெண்டாவது ப்ரீஸ்ட் என்று சொல்லக்கூடிய நபருக்கு ஒப்பிடலாம் லா மேக்கர் லா மேக்கர் அப்படின்னா சட்டத்தை ஏற்றுபவர் அப்படின்னு அர்த்தம் அப்போது ஒரு கணவன் தான் அந்த குடும்பத்தில் சட்டத்தை ஏற்றக்கூடியவராக அவர் இருக்கணும் லா மேக்கர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லா மேக்கர் ஷுட் நாட் பி எ லா பிரேக்கர் சட்டத்தை ஏற்றக்கூடியவர் வந்து சட்டத்தை வந்து ஏற்றனவரே சட்டத்தை வந்து மீறக்கூடாது அந்த ஒரு கான்செப்ட் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் கணவனுக்கு கொடுக்க அல்லது ஒரு ஆணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பு லா லா மேக்கர் இரண்டாவது ப்ரீஸ்ட் அவர் வந்து ஒரு ஆசாரியராக இருக்க வேண்டும் அவர் வந்து ஒரு ஆசாரியர் தான் அப்படின்றத மனதில் வந்து அவர் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆசாரியருடைய ஆசாரியர்னால் யார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது தீர்க்கதரிசிக்கும் ஆ ஆசாரியனுக்கும் வித்தியாசம் இருக்குது ப்ராஃபட்டுக்கும் ப்ரீஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது தீர்க்கதரிசி அப்படின்றது வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து வரக்கூடிய செய்தியை கேட்டு ஜனங்கக்கிட்ட சொல்லக்கூடியவர் தீர்க்கதரிசி ஆசாரியன் ஜனங்ககிட்ட இருக்கக்கூடிய செய்தியை வாங்கி ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடியவன் ஆசாரியன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பரிதபித்து பேசக்கூடியவன் ஜனங்களுக்காக ஒரு வக்காலத்து வாங்கக்கூடியவன் ஜனங்களுக்காக பரிந்து பேசக்கூடியவன் அவன் வந்து ஆசாரியன் இந்த கணவன் ஒவ்வொரு வீட்டிலும் ஆசாரியனை போல இருக்கணும் எதற்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் அவர்களுடைய தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்களுடைய பாதுகாவலுக்காக அவர்களுடைய எல்லாவித தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் பரிந்து பேசக்கூடியவனாக இந்த ஆசாரியனாகிய இந்த கணவன் இருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் ஜபிக்கிறவனாக இருக்க வேண்டும் தன்னுடைய மனைவிக்காக ஜபிக்கிறவனாக இருக்க வேண்டும் தனக்காக அவன் ஜபிக்கிறவனாக இருக்க வேண்டும் ஆசாரியன் இதெல்லாம் செய்வான் வேதாமத்தில் நம்ம பார்க்கும்பொழுது ஆசாரியன் முதலாவது தன்னுடைய சொந்த பாவத்துக்காக அவன் என்ன பண்ணுவான் ஆண்டோருடைய சமூகத்தில் ஜெபிப்பான் பிற்பாடு ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஜெபிப்பான் அதே போல் இந்த ஆண்கள் அல்லது இந்த கணவன்மார்கள் முதலாவது தன்னுடைய பிரதிஷ்டையை ஆண்டவருடைய சமூகத்தில் தற்பிரதிஷ்டையை அவன் செய்த பிற்பாடு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக அவன் வந்து மனைவி பிள்ளைகளுக்காக ஜபிக்க வேண்டும் ஆசாரியன் வந்து இந்த ஆசாரியத்துவத்தில் நம்ம பார்க்கும்பொழுது காலை மாலை வந்து பலி செலுத்துவார்கள் இது வந்து ஆசாரியன் செய்வார் காலை மாலை அதே போல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் காலை மாலை அந்த ஜப ஆராதனை அந்த ஜப பலி ஆண்டோருடைய சமூகத்தில் ஏறெடுக்க வேண்டும் அப்போது அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்கள்கிட்ட தான் இருக்குது இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் காலை மாலை ஜபம் இருக்கிறது குடும்ப ஜபம் காலையில் பரபரப்பாக வேலைக்கு போகிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க இங்கெங்கே அலுவலுக்கு போகிறாங்க மனைவி சமையல் அறையில் வேலை அவங்கள எப்படியாவது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இதில் பிஸியாக அந்த ஷெடியூலை ஒதுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலை முடிச்சுட்டோ இல்லைனா பள்ளிக்கூடம் முடிச்சிட்டோ எல்லாம் பிற்பாடு ஈவினிங் வரும்பொழுது அந்த ஒரு பரபரப்புலேயே மீதமான உள்ள நேரம் போய்ட்டு மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூங்குவதற்கு ஆயத்தமாகி அப்படியே தூங்குகிறாங்க ஒரு நாள் அப்படியே கழிஞ்சிடுது ஆனால் ஜபத்திற்கு நேரம் அங்கே இருக்கிறதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி ஸோ ப்ரீஸ்ட்டு ப்ரீஸ்ட்டுக்கு ஒப்பிட்டு கணவனை நம்ம பார்க்க வேண்டும் காலை மாலை ஜபிக்கிறவனாக அது என்ன வேலை இருந்தாலும் சரி அந்த வேலையெல்லாம் முதல்ல இந்த ஜபத்துக்கு மு முதலாவது முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அந்த நாளுக்குரிய வேலையும் அவங்களுக்கு லகுவாகும் இந்த ஜபத்தை பலுவாக நம்ம நினச்சோன்னா அந்த வேலையெல்லாம் பலுவாயிடும் ஸோ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது காலை மாலை அவர் வந்து ஜபிக்கிற பழக்கமுடையவராக அவர் வந்து இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ரெண்டு வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தினீங்க ஒப்பீட்டுக்கு லா மேக்கர் அப்படின்னு சொன்னீங்க லா மேக்கராக இருந்தால் அந்த லாவை வந்துட்டு கடைபிடித்து நடந்தால் இனிய இல்லமாக இருக்கும் லா பிரேக்கராக இருந்தால் அந்த இல்லத்தில் இனிமை இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ப்ரீஸ்டர் குறித்து சொல்லும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த குடும்பத்தில் வந்துட்டு இவர் ஜெபிக்கிறவராக காணப்படணும்னு இன்றைக்கி அநேக குடும்பத்தில் நம்ம பார்க்கும்போது அவரை தவிர மற்றவங்க ஜபிக்கிறவங்கள தான் காணப்படுறாங்க இதில் இன்னொரு ஒரு ஒரு விஷயத்தை வலியுறுத்தணும்னு சொல்லி விரும்புகிறேன் அதே சமயத்தில் இவர் வந்து ஜபிக்கிறவராக இருக்கணும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா யோபு வந்து ஒரு சிறந்த உதாரணம் அதற்கு பாருங்களேன் இல்லை நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோபு முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தில் பாருங்கள் ரொம்ப நேர்த்தியான ஒரு வசனம் விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு அவர் சொல்கிறாரு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான் எவ்வளவு நேர்த்தியான ஒரு வசனம் பார்த்திங்களா என்னுடைய பிள்ளைங்க ஒருவேளை ஆண்டவரை தூஷித்திருக்கலாம் ஏதாவது ஆண்டவரை நிந்திச்சிருக்கலாம் ஒருவேளை ஆண்டோருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கலாம் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக யோபு அவர்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை வந்து அவன் செலுத்தினான் அப்படின்னு வசனம் சொல்லுது யோபு வந்து ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக ஒவ்வொரு ஆண்களும் வைத்து நம்மளுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அவன் ஜபிக்கிறவனாக அவன் இருக்க வேண்டும் இதுதான் ஆண்களுக்கு ஒரு ஒப்பனையாக சொல்லப்பட்ட கூடிய ஒப்பனையாக சொல்லக்கூடிய வசனங்கள் கண்டிப்பாக பாஸ்டர் நம்ம நம்மளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் பார்க்கும்போது சட்டத்தை ஏற்றக்கூடியவர்கள் அவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் பொலிட்டிக்கல் சைடு போயிடுவாங்க இந்த ப்ரீஸ்ட் அப்படின்னு வரும்போது ரிலிஜியஸ் சைடு போயிடுவாங்க ஆனால் ஒரு குடும்பத்தில் அந்த ரெண்டு மிக முக்கியமான பொறுப்பும் கணவருக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க இதை பார்க்கக்கூடியவர்கள் எல்லா கணவன்மார்களும் நிச்சயமாக இவ்வளவு உன்னதமான பொறுப்புகள் நமக்கு இருக்குதா அப்படின்றத உணர்ந்துருப்பாங்க நம்புவோம் ஒருவேளை பார்க்க முடியாத கணவன்மார்கள் இருப்பாங்கன்னு சொன்னால் மனைவிமார்கள் பார்த்து இதை பகிர்ந்து கொள்வாங்கன்னு சொல்லி நம்ம நம்புவோம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம் பாஸ்டர் பெரிய மாணவர்களே கணவன்மார்களை குறித்து படிச்சுட்டு இருக்கும்போது அவர்களை எதற்கெல்லாம் ஒப்பிடலான்னு பார்க்கும்போது லா மேக்கர் அண்ட் பிரீஸ்ட் ரெண்டு வார்த்தைகளை குறித்து நம்ம படித்தோம் தொடர்ந்து இன்னும் அநேக ஆவிக்குரிய காரியங்களை படிக்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பிரிய மாணவர்களே மீண்டுமாக இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் வாங்க தொடர்ந்து நம்ம படிப்போம் மாஸ்டர் ஆண்களுடைய பொறுப்பு என்ற தலைப்பில் படிக்கும்போது கணவன்மார்களை குறித்து அதிகமாக நம்ம இருந்தோம் அவர்களுக்கான பொறுப்புகளை ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் ஒப்பிட்டு சொன்னீங்க இப்போ பொதுவாக இந்த ரெண்டு பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்களும் நம்ம பார்க்கும்போது சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது ஆசிரியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முதிர்ச்சி என்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் கணவன்மார்களுக்கு இந்த முதிர்ச்சி என்கிற அனுபவம் வேண்டுமா அவசியமா தேவையா சரி இப்போது பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துகிறார் அதை நம்ம இப்போ படிக்கலாம் ஆண்களுக்கு வந்து அந்த முதிர்ந்த ஒரு அனுபவம் ஒரு முதிர்ச்சி தேவையா அப்படின்னா நிச்சயமாக தேவை சில ஆண்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அல்லது குடும்ப தலைவன்களை பார்ப்பீர்கள் என்றால் கணவன்மார்களை பார்ப்பீர்கள் என்றால் சில நேரத்தில் இந்த குழந்தைத்தனமாகவே இருப்பாங்க குழந்தைத்தனமாகவே இருப்பாங்க ஆனால் அதாவது முகபாவனை குழந்தைத்தனமாக இருக்கலாம் தவறு கிடையாது பட் அனுபவம் அப்படின்ற வரும்பொழுது அதில் குழந்தைத்தனம் வந்து இருக்கக்கூடாது இந்த சைல்டிஷ் திங் அப்படின்னு சொல்லுவாங்க செயல்பாடுகளில் ஆமாம் செயல்பாடுகளில் வந்து குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது அதில் வந்து அனுபவம் பெற்றவர்களாக இருக்கணும் பவுல் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினோராவது வாக்கியம் நான் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் அப்போது இங்கே பவுல் ரொம்ப அழகாக எழுதுறாரு என்னன்னா நான் வந்து இப்போது சர்டன் ஏஜ் வந்துட்ட பிற்பாடு நான் ஒரு 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 புருஷனாக நான் மாறிட்டேன் ஒரு எனக்குன்னு ஒரு குடும்பத் தலைவன் என்ற ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட பிற்பாடு இன்னும் நான் குழந்தையை போல் நான் இருந்தேன் அப்படின்னா அது வந்து நல்லதல்ல அப்படின்றார் அப்போது ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு நிர்வாகம் செய்வதற்கு குழந்தையினுடைய அனுபவம் வேண்டாம் ஆனால் முதிர்ந்த அனுபவம் தேவை அப்படின்றத பவுல் வந்து வலியுறுத்துகிறார் நான் முதிர்ந்த அனுபவம் பெற்ற நான் குழந்தையை போல் இன்னும் பேசிக்கிட்டு இருந்தேன்னா குழந்தைய சேட்டையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அது வந்து நல்லதில்லை அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் கண்டிப்பாக சார் அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனுக்கு முகத்தில் குழந்தைத்தினர் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனாலும் அவருடைய செயல்பாடுகள் அவர்களுடைய குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய விதத்தில் முதிர்ச்சி என்கிற ஒன்று மிக மிக அவசியமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஆண்களை குறித்து படிக்கும்போது கணவன் மரங்களை குறித்து அதிகமாக படித்தோம் அவருடைய பொறுப்புகளை குறித்து படித்தோம் இந்த ஆண்களுக்கான பொறுப்புகளை குறித்து நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு உதாரணம் அல்லது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வேதத்திலிருந்து நம்ம கொடுக்க முடியுமா சரி ஒரு குடும்பத் தலைவனுக்கோ அல்லது ஒரு ஆணுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணங்கள் வேதாந்தத்துலேருந்து எடுக்கலாம் கடந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன ஞாபகம் இருக்கிறது ஆபிரகாமை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்போ இந்த ஆபிரகாமனுடைய சம்பவத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய அனுபவத்திலிருந்து நாம் படித்து கொண்ட ஒரு பாடத்தை கடந்த நிகழ்ச்சியில் படித்தோம் அதை மறுபடியும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வாக்கியத்தில் அதை குறித்து நாம் படிக்கலாம் இதை சொல்லக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்டவரே ஆபிரகாமை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆதி ஆகமும் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வாக்கியம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் இந்த வசனத்தில் நம்ம படிக்கும்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமி குறித்து டெஸ்டிஃபை பண்ணுறார் என்ன அப்படின்னா எனக்கு ஆபிரகாமை பற்றி தெரியும் அவன் வந்து அவன் அவன் என்னுடைய சொல்லுக்கு என்னுடைய கற்பனைகளுக்கு என் விதிகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவன் அவன் மாத்திரமில்லை அவனுடைய பிள்ளைக்கும் அவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அவன் வந்து நீதியும் நியாயத்தையும் கடைபிடித்து கருத்தனுடைய வழியில் நடவுங்க அப்படின்னு சொல்லி அவன் போதிப்பான் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டோர் சொல்கிறார் அப்போ கணவன்மார்கள் குடும்பத் தலைவன் ஒரு ஆண் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த வசனம் வந்து ரொம்ப ஆழமான ஒரு வலியுறுத்துதலை சொல்லுகிறது ஏனோக்குடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்து பார்த்தோன்னா திருமதி வைட் அம்மையார் அவருங்க ஏனோக்குனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு அதிகாரங்களாக அவங்க வந்து சில இது எழுதியிருக்கிறாங்க அதை வாசித்து பார்க்கும்பொழுது ஏனோக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்தான் அப்படின்றதுக்கு அவங்க எழுதுகிறாங்க அவன் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கணவனாக அவன் வாழ்ந்தானான் அவங்களுடைய மனைவியை பற்றி நம்மளுக்கு வேதாமத்தில் பெயர் சொல்லப்படலை ஒருவேளை நம்ம கேட்கலாம் எப்படி அவ நல்ல அவர் வந்து நல்ல கணவனாக இருந்திருக்க முடியும் ஏன்னா அவர் வந்து அவ் அந்த மனைவி ஒரே மனைவியோடு வாழ்ந்து அநேக பிள்ளைகளை பெற்றார் அப்படின்றத நம்ம வசனத்தில் வாசிக்கலாம் அப்போது அவங்களுடைய மனைவியோடு அவர் ரொம்ப வா ரொம்ப காலங்கள் வாழ்ந்ததை நம்ம பார்க்க முடியும் ஒரு நல்ல கணவனாக நல்ல தகப்பனாக அது மாத்திரமில்லை நல்ல ஒரு சிட்டிசன் ஒரு குடிமகனாக அவன் என்ன பண்ணானா வாழ்ந்தானா அப்போது ஏனோக்கை பார்க்கும்பொழுது அந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு குடிமகனாக அவன் வாழ்ந்தான் ஸோ இன்றைக்கி இந்த ஆபிரகாமும் சரி அப்புறம் இந்த ஏனோக்கும் சரி ஒரு ஆண்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு தன்னுடைய குடும்பத்தை கர்த்தருடைய பாதத்திற்கு நேராக வழிநடத்துவதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக ஆபிரகாமையும் நாம் பார்க்க முடிகிறது ஏனோக்கையும் நாம் பார்க்க முடிகிறது ஸோ இந்த இரண்டு நபர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போமே இவர்களை ஒரு ரோல் மாடலாக நம்ம வைத்து ஆண்டவருடைய கிருபையினாலும் அவருடைய தெய்வீக வல்லமையினாலும் அவருடைய வாக்கு அவருடைய வழிநடத்துதலினாலும் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்மளுடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபித்து ஆண்டோருடைய பாதையில் அவர்களை வழிநடத்துவதற்கு இது ஏதுகரமாக அமையும் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன் சார் ரொம்ப அருமையான இரண்டு எடுத்துக்காட்டுகளை சொன்னீங்க உதாரணங்களை ஆபரகாம் மற்றும் ஏனோக்கு ஆகிய இருவரும் எப்படி ஆண்களுக்கான சிறந்த உதாரணங்களாக அவர்களுடைய பொறுப்புகளை சரியான முறையில் மேற்கொண்டாங்கன்னு சொன்னீங்க முன்பாக பேசும்போது நீங்கள் யோபுவையும் குறித்து பேசியிருந்தீங்க மூன்று சிறந்த உதாரணங்களை கொடுத்துருக்குறீங்க கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த மூன்று நபர்களுடைய வாழ்க்கை ஆண்களுடைய பொறுப்பை விலக்கி சொல்லக்கூடியதாக இருந்தது இன்றைக்கி ஆண்களுடைய பொறுப்பை குறித்து ரொம்ப அநேக ஆலோசனை நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய இல்லம் இனிய இல்லமாக மாற வேண்டுமா கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் இந்த நாளில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் கணவன் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருளை நம்ம படித்தோம் குடும்பத்தை கட்டுகிறவர் ரெண்டு முக்கியமான பொறுப்புகளை நம்ம பார்த்தோம் லா மேக்கர் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய நடத்தையின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் இதுதான் சரியான வழி என்று காட்டுவர்களாக இருக்கிறோமா அல்லது அந்த சட்டத்தை மீறி தவறான வழியில் நடந்து இதுதான் வழி தவறாகவும் நடக்கலாம் என்று காட்டக்கூடிய இடத்துல இருக்கிறோமா யோசித்து பார்ப்போம் ஆண்களுடைய பொறுப்பு மிக உன்னதமான பொறுப்பு அதை நாம் சரியாக செய்யும் பொழுது நம்முடைய குடும்பம் நம்முடைய இல்லம் இனிய இல்லமாக இருக்கும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையும்